டாக்டர் வி சேத்துராமன். அவர் பார்த்தீங்கன்னா 1985 பிறந்தாரு, அண்ட் மார்ச் 26, 2020 நேத்திக்கு பார்த்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட்னால இறந்து போயிட்டாரு. அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் அவருடைய சில மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட அவர் ஷேர் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. ஸோ பேசிக்காகவே இவர் வந்து ஒரு டாக்டர், ஆனால் அவருக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு காரணத்தினால சந்தானம் அவர்களுடைய கண்ணா லட்டு திங்க ஆசையா சக்க போடு போடு ராஜா படங்களில் நடிச்சிருக்காரு, அண்ட் அதை தாண்டி 50-50 வாலிபர் ராஜா அப்படின்ற படங்களில் கூட அவர் நடிச்சிருக்காரு. ஸோ இவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட், அண்ட் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ஸ்கின் அண்ட் ஹேர்க்காக இவரை தான் கன்சல்ட் பண்ணுறாங்க. நிறைய செலிபிரிட்டிஸை இவர் மீட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் கூட அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூட மீட் பண்ணியிருக்காங்க, அண்ட் மாஸ்டருக்கு வாழ்த்துக்கள் கூட தெரிவிச்சிருக்காரு நம்ம டாக்டர் சேத்துராமன். இது தாண்டி டைரக்டர் அமீர், குஷ்பு மேம், பிக் பாஸ் அபிராமி, சீரியல் ஆக்டர் சஞ்சீவ், ஓவியா, ஹன்சிகா கூட ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் கேப்ஷன் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸோ குண்டாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சப்பியாக இருக்கும் போது தான் நீங்கள் ரொம்ப அழகாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம ஹன்சிகா சிரிக்கிற மாதிரியான ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க, அதை கூட அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. வரலட்சுமி சரத்குமாரியே சூப்பர் ஸ்டார் வரைக்கும் இவர் போய் மீட் பண்ணியிருக்கிற ஃபோட்டோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ பேசிக்காக இவர் ஒரு டாக்டர், இவர் நிறைய சர்ஜரிஸ் நிறைய ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் டு ஹேர் அண்ட் ஸ்கின் பண்ணிட்டுருக்காரு. அதை பற்றியான விஷயங்கள் கூட அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. ஸோ ஜி கிளினிக் அப்படின்ற ஒரு ஃபேமஸான கிளினிக்கில் தான் இவர் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே அது போயிட்டுருக்கு. எல்லாமே நல்லா போயிட்டுருக்கிற ஒரு தருணத்தில் தான் இவருடைய டெத் ரொம்ப 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 அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துருச்சு. ப்ரொஃபஷ்னலாக அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டாக்டராக இருந்தால் கூட அவருடைய பர்சனல் லைஃப் எடுத்து பார்க்கும்போது அவர் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. நம்ம டாக்டர் சேத்ராமன் அவர்களுடைய மனைவி பேர் உமையாள். அவங்களுக்கு February 21, 2016 கல்யாணம் ஆச்சு, அண்ட் அந்த ரிசப்ஷனுக்கு கூட நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. விஜே ரம்யா, ஆக்டர் சந்தானம் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஜெயம் ரவி அவர்கள், இது தவிர இன்னும் நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க, அதெல்லாமும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி அவருடைய குழந்தை சஹானா, ஸோ ரொம்ப சின்ன குழந்தை, அந்த குழந்தை கூட அவர் ஸ்பெண்ட் பண்ண எல்லா மூமெண்ட்ஸையும் அவர் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காரு, அதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு நாள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த குழந்தை என்னென்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்றதையும் அவர் வீடியோவை எடுத்து பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் குழந்தைக்கு மொட்டை போடும்போது எந்த கோயிலுக்கு போய் மொட்டை போட்டாரு, அண்ட் அந்த குழந்தை எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்ததுனால அவருடைய ஒரு ஒரு மூமெண்ட்ஸையும் சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ அவருடைய ஃபேமிலி கூட அவர் வெளியில் போனது, அண்ட் அவருடைய அம்மா அப்பா வந்து அவருடைய குழந்தையை வச்சிருக்கிறது, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. அண்ட் பொங்கல் டைமில் அந்த குழந்தையோட அவர் கரும்பு வச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் கூட பார்க்க முடியுது. குழந்தைங்களை இங்கே கூட்டிகிட்டு போகணும், அங்கே கூட்டிகிட்டு போகணும், இங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாது, அங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்றதெல்லாம் தாண்டி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தையோட சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார். அப்படியே பீச்சுக்கு கூட அவருடைய குழந்தையை கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணியிருக்காரு நம்ம டாக்டர் சேத்துராம் அவர்கள். அதை தாண்டி அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது அவங்க சரியாயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். புது கார்லேருந்து அவருடைய மகளுடைய பர்த்டேலேருந்து அவங்களுடைய கிளினிக்கை யாரெல்லாம் விசிட் பண்ணுறாங்க, எந்தெந்த செலிபிரிட்டிஸ் கூட அவர் டச்சில் இருக்காரு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேத்துராம் அவர்கள் வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் கூட அவர் கொரோனாக்கான அவேர்னஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருந்தாரு. எல்லா விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாரு. ரொம்பவே சோஷியலாக இருந்த ஒருத்தர் இன்னைக்கு நம்ம கூட இல்லைங்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்கு, அண்ட் அவருடைய இறப்பு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம், யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அவருடைய குடும்பத்துக்கும் அவரை சார்ந்தவங்க எல்லாருக்குமே ஒரு தைரியத்தை சொல்லிட்டு May his soul rest in peace.